இன்றைய வெற்றி நாளைய வரலாறு, பட் இன்றைய வரலாறு நாளைய வேற லெவல் ஜென்ரேஷனோட வரலாறுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன் ஏஷியன் கேம்ஸ். எஸ் இது வரைக்கும் எந்த இதுலேயுமே இவ்வளோ வந்து மெடல்ஸ் நம்ம அடித்ததே கிடையாது. 100+ மெடல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க நம்ம வீரர்களும் வீராங்கனைகளும். ஆட் சாஃப்ட் கேட்ஸ், அதாவது மேட்ச் ஆரம்பிக்கும் போது, அதாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்தந்த இதில் வந்து கண்டிப்பாக நம்ம கோல்டு கிடச்சின்னு இருக்கலாம், அதுவே என்ன ரிசல்ட் வரல, அதுக்கு முன்னாடி இவ்வளவு கோல்டா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தங்கங்களை வாங்கி கூச்சிருக்காங்க, பதக்கங்களை வாங்கி கூச்சிருக்காங்க, அப்படியே சொல்லி வெள்ளியை வாங்கி கூச்சிருக்காங்க, வெங்கலத்தை வாங்கி கூச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வீரர்களும் வீராங்கனைகளும். இந்தியன் கபடி அணி, ஆஹா, கேட்கும் போதே கூஸ் பம்ஸ் ஆர்க்கி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான ஃபேஸ் பண்ணாங்க கோல்டு மெடல் மேட்ச்ல. வந்து பாத்தீங்கன்னா 33-29, அது வந்து பாத்தீங்கன்னா லீடு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து ஒரு பதிவை போட்டுருச்சுன்னே சொல்லலாம். சரியான மேட்ச், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோக்கன் கார்னராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் லீடிங் இருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா கொஞ்சம் சுதாரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க, வரலாறுல ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லிக்கலாம். ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு தங்கத்தை பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம சிங்க குட்டிகள் அப்படின்னே சொல்லலாம். எஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே வாங்கினது இல்லைங்க, இங்கே தாங்க முதல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கொரியனை வந்து பந்தாடிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 21-18, செகண்ட் செட்டில் 21-16 வந்து ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாத்விக்கும் சிராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக கோல்டை பதிவு பண்ணிக்காங்க, கொரியாவெல்லாம் பந்தாடி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 பழக்கங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய வரலாறு படைச்சிருக்காங்க. இந்த வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் போய் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தூண்டுகோலை விதைச்சிருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.